ஓகே நான் ரெக்கார்ட் கொடுத்துட்டேன் நீங்க யூ ஸ்டார்ட் நவ ஓகே சார் அனைவருக்கும் வணக்கம் பாபுலால் சார்க்கு ஹோஸ்ட் பண்ண வந்ததுக்கு நன்றி தேங்க் யூ சார் இன்னைக்கு நம்ம வந்து சிந்தனையும் சிந்தித்தலும் தாட் அண்ட் திங்கிங் அப்படிங்கிற டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சிந்தனை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது வந்து மனசுல இருந்து தானா தோன்றது சிந்தனை தாட் அந்த தானா தோன்ற தாட்ல நம்ம அறிவை கலக்கும் போது அது திங்கிங்கா நம்மளுக்கு மாறுறது அதே மாதிரி தாட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஆட்டி ப்ராசஸ் அது தானாவே வருது திங்கிங்கிறது நம்மளோட வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் அதுல இருக்கு நம்ம அந்த தாட் எடுத்து அதுக்கு நம்ம அது மேல நம்ம அறிவை செலுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறது திங்கிங் தாட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்ல திங்கிங் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு இது வந்து டிஃபரன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் தாட் அண்ட் திங்கிங் வந்து நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ நான் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன் அது தாட்டா திங்கிங்கா அப்படிங்கிறதுக்கு நீங்க எல்லாம் பதில் சொல்லுங்க நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலையோ இல்ல ஒரு பிடிக்காத நபரையோ நம்ம பாக்குறோம் ஸோ பாக்குறச்சே நம்மளுக்கு வந்து தோணுறது நெக்ஸ்ட் டைம் வந்து இவங்களை வந்து இதே சூழ்நிலை வந்தாலோ இல்ல இந்த நபரை பார்த்தாலோ நம்ம இது இது இப்படி இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் ஸோ அந்த சூழ்நிலை மறுபடியும் ரிப்பீட் ஆனாலோ இல்லை நம்ம பிடிக்காத ஒரு நபரை மறுபடியும் பார்க்க நேர்ந்தாலோ நம்ம எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம சில சில முடிவுகள் எடுக்கணும் இந்த முடிவுகள் எடுக்கிறது வந்து தாட்டா திங்கிங்கா அப்படிங்கிறதுக்கு நீங்க உங்களோட பதில நான் வரவேற்கிறேன் ஸோ நீங்க பதில் சொல்லுங்க நம்ம அதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் இதை பத்தி இப்ப ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் முடிவு ஒண்ணு எடுக்கிறோம் பிடிக்காத சூழ்நிலை வருது இல்ல பிடிக்காத நபரை பார்க்கிறோம் மறுபடியும் அதே சூழ்நிலையோ நபரோ வந்தா நம்ம திருப்பி எப்படி அதை எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சில முடிவுகள் எடுக்கிறோம் இந்த முடிவு எடுக்கிறதுங்கிறது டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது தாட்டா திங்கிங்கா இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் எதிர்பார்க்கிறேன் தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க சுந்தர் உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன் சுந்தர் வந்து பேசுங்க வணக்கம் வணக்கம் மேடம் கேக்குதா நீங்க சொன்ன சிச்சுவேஷன் பாத்தீங்க இப்ப நீங்க சொன்ன சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா பிடிக்காத நபர் பார்த்த உடனே எடுத்த உடனே என்ன தோணும்னா ஐயோ இவர் எதுக்கு இப்ப பார்த்தோம் இவரை பார்க்காமலே இருந்திருக்கலாமே அப்படி லைக் இவரை அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த பழைய ஞாபகம்லாம் வரும் அந்த பழைய பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வரும் மைண்ட்ல ஸோ வந்து ஸோ இந்த இதெல்லாம் வந்து தாட்டுன்னு சொல்லலாம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வர்றது நம்மளுக்கு ஸோ பட் வந்து இனிமேல் இவரை பார்த்தா நம்ம எப்படி டீல் பண்ணுறது எப்படி நடந்துக்கணும் நம்ம அப்படின்னு நம்ம அது வந்து நம்ம முடிவு எடுக்கிறோம் இல்லைங்களா அது வந்து திங்கிங்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நம்ம கான்ஷியஸாக பண்ணுறோம் அதை நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணி நம்ம பண்ணுறோம் இனிமேல் பார்த்தா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் இவர்கிட்ட ஸோ அது வந்து திங்கிங்கு ஸோ அதான் மேடம் ஓகே ஸோ அவரை பத்தி அவரை பார்த்த உடனே தானா வரதெல்லாம் தாட்டு அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கிறது வந்து திங்கிங்னு சொல்றீங்க ஆமா ஆமா ஓகே தேங்க்யூ சார் அடுத்து எஸ் தேங்க்யூ தேங்க்யூ அடுத்து இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல விரும்புறீங்க ஐயா லட்சுமணன் ஐயா வந்திருந்தாரு நான் மியூட் பண்றேன் ஐயா பேசுங்க ஐயா லட்சுமணன் ஐயா வணக்கம் சார் வணக்கம் சார் நான் முன்னாடி பேசினவர் சொன்ன பதில் தான் சொல்ல வந்தேன் அதனால அவர் என்னுடைய இதே சொன்னதுனால நான் ஆமாயிட்டேன் அவருடைய முதல்ல சொன்னார்ல பேசினாருங்க ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க
அதே இல்ல முதல்ல சொன்னவரோட சொன்ன என்னுடைய அதனாலதான் ட்ரை பண்ணிட்டு மறுபடியும் இது பண்ணிட்டேன் அதே பதிலே மறுபடியும் சொல்லுங்க ஓகே ரைட் சரி ஓகே சோ டிட்டோ ஆன்சர் ஓகே மியூட் பண்றேன் நன்றி நெக்ஸ்ட் இந்த கேள்விக்கு வேற யாராவது வேற விதமா பதில் சொல்ல விரும்புறீங்களா ஓகே சோ இப்போ இது வேற யாரும் பதில் சொல்லாதனால இந்த நம்ம பார்க்கலாம் அதான் அவங்க சொன்னதுதான் கரெக்ட் சோ இப்ப தானா அவங்களை பத்தி பார்த்த உடனே நம்மளுக்கு வருது எல்லாமே தாட் சோ நம்ம வந்து உட்கார்ந்து இனிமே எப்படி நடந்துக்க போறோம் அந்த அடுத்து அதே மாதிரி சூழ்நிலை வந்தாலோ இல்ல அதே பிடிக்காத நபர் வந்தாலும் ஃபியூச்சர்ல எப்படி நடந்துக்க போறோம் அப்படின்னு நம்ம உட்கார்ந்து யோசிச்சு முடிவெடுக்கிறது டெசிஷன் மேக்கிங் எல்லாமே வந்து திங்கிங்க சார்ந்தது ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம் இப்போது பக்கத்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது ஸோ அவங்க வந்து காத்தால வந்தாங்க வந்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அதுக்கு இப்போ என்னெல்லாம் பண்ணணும் யாரெல்லாம் கூப்பிடுறது என்னெல்லாம் நாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அடுத்தது எங்கே போய் என்ன புக் பண்ணணும் என்னென்ன ஷாப்பிங் பண்ணணும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நானும் அவங்களும் டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ அப்போ நாங்கள் எல்லாம் லிஸ்ட் எல்லாம் போட்டோம் யார் யாரை கூப்பிடுறது எப்படி பண்ணால் இது நல்லா இருக்கும் எது நம்மளுக்கு ஃபீஸபிளாக இருக்கும் இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் நம்மளால் முடியும் ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பிளான் பண்ணுறோம் ஸோ இப்போ கேள்வி என்னன்னா இந்த மாதிரி பிளானிங் நம்ம பண்ணுறோம் இல்லையா இந்த பிளானிங் வந்து தாட்டை சேர்ந்ததா திங்கிங்கை சேர்ந்ததா நம்ம ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம் ஃபியூச்சரில் ஒரு ஈவெண்ட் நடக்க போகிறது அதுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம் அந்த பிளானிங் வந்து தாட் சேர்ந்ததா திங்கிங்கும் சேர்ந்ததா ஸோ இதுக்கான பதிலை நீங்கள் சொல்லலாம் லட்சுமணன் ஐயா ஐயா பேசலாம் நீங்கள் இதில் ரெண்டு வணக்கம் இதுல வந்து ரெண்டும் சேர்ந்ததுதான் தாட்டுங்கிறது வந்து நம்ம அவங்க யார் யாரை கூப்பிடணும்னு நினைக்கிற போது அவங்களுக்கு நமக்கு உள்ள சத்தம் சொந்தங்கள் நமக்கு இது தேவையா தேவையில்லையாங்கிற மாதிரிலாம் நம்மளுடைய தாட்லேருந்து எடுத்துக்கிறோம் அதை எடுத்துக்கிட்டு திங்க் பண்றோம் சரி கூப்பிடலாமா வேண்டாமாங்கிறது திங்க் பண்றோம் ஸோ ரெண்டும் கலந்து இருக்குது இது வெறும் பிளானிங் மட்டும் பிளானிங் வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை இது பண்ணி பேர் இருக்கிறதுனால இதுல தாட்டும் தேவையா இருக்கு ஏன்னா யார் யார் என்னங்கிறது தெரியாமல் நம்ம யாரையும் கூப்பிட போகிறதில்ல அவங்க தெரியறதுக்கு நம்மளுடைய அனுபவமோ இல்லை அது அனுபவம்னு சொல்லலாம் இல்லைன்னா வந்து தாட்டுன்னு சொல்லலாம் அதை நம்ம பேஸ் பண்ணி தான் கூப்பிடுறது கூப்பிடாது என்ன பண்ணணும் ஏற்கனவே நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதை பேஸ் பண்ணி தான் செய்யணும் யோஜனை பண்ணுறோம் அதனால ரெண்டுமே இதில் கலந்துருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி லட்சுமணன் ஐயா நெக்ஸ்ட் சும்மா இது ஒரு டிஸ்கஷன் தான் நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி பேசலாம் ஸோ நிறைய பேர் வாங்க வந்து சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க உங்களோட பதிலை சொல்லுங்க
கொஞ்சம் நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு. மறுபடியும் ரெக்கார்டிங் ஆகுது. ஓகே நீங்க பேசுங்க, யாரும் கவனம் வெயிட்டிங் இல்ல. ஆமா சார், நீங்க என்ன கோஹோஸ்டா மாத்த முடியுமா சார்? சொல்லுங்க. கோஹோஸ்டா நீங்க என்ன மாத்த முடியுமா? மாத்தி இருக்கேன் பாருங்க, ஹோஸ்ட்னு மாத்தி இருக்கேன் பாருங்க. சார் என்ன கோஹோஸ்டா பண்ண முடியுமா சார்? இவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். சுந்தர் அன்மியூட் பண்ணிருக்கேன். சார் நீங்க சுந்தர் அன்மியூட். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதா? பேசுங்க. கேக்குது. ஓகே ஓகே. இந்த ஃபங்க்ஷன் வந்து பிளான் பண்ணனும்னு சொன்னீங்க இல்லீங்களா? எவ்வளவு பேர் இன்வைட் பண்ணனும்? அந்த அந்த அதில் பார்த்தீங்கன்னா தாட் இருக்குது, திங்கிங் இருக்குது, ரெண்டுமே இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படின்னா வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோன்னா ஆல்ரெடி நம்ம மைண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சில திங்ஸ் வருது மைண்டில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க சில பேரை கூப்பிட போகிறோன்னு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம மைண்டில் இமீடியட்டாக வருது. அப்படியே நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு அவங்களாம் மைண்டில் உடனே இமீடியட்டாக வராங்க. நம்ம திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது மைண்டில் வருது. அப்புறம் வந்து எந்த ஒரு பெரிய மண்டபத்தில் வைக்க போகிறோம் சம்திங் லைக் தட், அதெல்லாம் மைண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ அதுதான் நான் தாட்னு ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பிளான் பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் சில மெம்பர்ஸ் நம்ம இன்வைட் பண்ணுவோம் அடிஷ்னலாக. சில மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு சில பேர்லாம் நம்ம மைண்டில் ஞாபகம் இருக்காது, அவங்களாம் பிளான் பண்ணும்போது அதெல்லாம் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் பட்ஜெட்டு, ஸோ இந்த திங்ஸ் இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் நம்ம ஞாபகத்துக்கு வருது. ஸோ அதெல்லாம் வந்து திங்கிங் நான் ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலி. லைக் அவ்வளோதான் மேடம். ஓகே ஓகே, தேங்க்யூ சுந்தர். அதான் ஸோ இப்போ நம்ம தானாக வருது தாட். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக நம்மளுக்கு என்னெல்லாம் தாட்ஸ் வருதோ அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தாட்ஸு. பட் நம்ம உட்காந்து யோசிச்சு நம்ம வந்து லிஸ்ட்டு போட்டு என்ன பண்ணலாம் இப்போ வந்து எனர்ஜி அப்படின்னு நம்ம பார்க்கறச்சே நிறைய எனர்ஜி வந்து விரையம் ஆறுது. சிலதுல வந்து எனர்ஜி வந்து நம்மளுக்கு சேவ் ஆறுது. அப்போ நம்ம இந்த தாட் அண்ட் திங்கிங் அப்படின்னு நம்ம பார்க்கறச்சே எதுல வந்து எனர்ஜி ரொம்ப விரையம் ஆறுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? தாட்ல ரொம்ப எனர்ஜி விரையம் ஆறுதா, திங்கிங்ல எனர்ஜி ரொம்ப விரையம் ஆறுதா? எதுல வந்து நம்ம நிறைய செலவு பண்றோம் எனர்ஜிய அப்படின்னு சொல்லுங்க நீங்களா? சோ இதுக்கு உங்களோட பதில வரவேற்கிறேன். சோ வாங்க வந்து சொல்லுங்க. ஐயா லட்சுமணன் ஐயா வந்திருக்காங்க, அன்வைட் பண்ணிருக்கேன். மேடம் நமக்கு வர தாட்ட வந்து நம்ம அதை வந்து இது பண்றதுக்கு சொல்லுங்க சார். நீங்க யூஸ் பண்ற போது அதுதான்
சோ திங்கிங்ல நிறைய ஆறுதுங்கறீங்க. ஆமா திங்கிங்னா அந்த தாட் தானா வந்துருது. அத நம்ம திங்கிங்ல எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. அதனால நம்ம பண்ற பொழுது திங்கிங்ல எனர்ஜி வேஸ்ட் ஆகும். ஓகே சோ உங்க பதில் வந்து திங்கிங்ல எனர்ஜி நிறைய செலவாகுதுங்கிறது உங்களோட பதில். ஆமா ஓகே ஓகே தேங்க் யூ. சோ அடுத்து வேற பதில் சொல்ல விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து ரோட்ல போயிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கச்சு திடீர்னு நாய் வந்து நம்மள வந்து துரத்துறது. அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பயம் வருது. ஸோ அந்த பயம் வரச்சே ஒரு தானாவே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வருது இல்லையா? ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அது நேச்சுரல். இப்போ அது வந்து நம்மளுக்கு அந்த எப்பெல்லாம் ஒரு சிச்சுவேஷன் வருதோ அதுக்கு தானாவே டபக்குன்னு இப்போ நம்ம வந்து குழந்தை வந்து நம்ம வீட்டுல விளையாடிட்டு இருக்கோம், அது வந்து நான் வந்து திடீர் திடீர்னு வந்து பயமுறுத்துற மாதிரி வந்து பயமுறுத்தும் குழந்தைகள் சம்டைம்ஸ். ஸோ அப்ப வந்து நம்மளுக்கு தெரியும் குழந்தைகள் தான் பயமுறுத்துறது அப்படின்னு. நம்ம வந்து ஆனா ரொம்ப பயப்படுற மாதிரி நடிப்போம். ஸோ அந்த மாதிரி நடிக்கிறச்சு பாத்தீங்க அப்படின்னா அப்ப வந்து அதுல வந்து நம்மளுக்கு எந்த கெமிக்கல் ரியாக்ஷனும் ஆகாது. ஸோ தான் ஒரிஜினலா வரைச்சே கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கும், பட் அதை நம்ம வந்து இனாக்ட் பண்ணி காமிக்கிறச்சே அதை நம்ம நடிக்கிறச்சே நம்மளுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்க போறது இல்லை. அதே மாதிரி இப்ப நம்ம இந்த எனர்ஜி செலவு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு பார்த்தேன்னா நம்ம தாட் தானா வரது வந்து நம்ம எதுவுமே பண்ணல, அது அப்படியே விட்டுட்டோம்னா அது வர தாட் எல்லாம் அது போயிட போகுது, அது ஆட்டோமேட்டிக்கா வருது வர தாட் எல்லாம் போகுது. அதை எடுத்து நம்ம வில்ஃபுல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி அதை நிறைய யோசிச்சு அதை நம்ம திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணிருச்சே அதுலதான் நம்மளுக்கு நிறைய எனர்ஜி செலவாருது. இப்போ அதே மாதிரி இப்ப அடுத்தது நம்ம நினைவுகள்னு எடுத்துப்போம். இப்ப நம்மளே எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்தோம், இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ புயல் போன வாரம் வந்தது, திருப்பியும் இந்த வாரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, திருப்பியும் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. இதை நம்ம கேட்ட உடனே நம்மளோட நினைவுகள் வந்து உடனே பாஸ்ட்ல போன வருஷம் எப்படி இருந்தது, இல்லை அதுக்கு முந்தின வருஷம் புயல் வந்தப்போ என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி தடவை வந்தப்ப என்னெல்லாம் நடந்ததுங்கிற தாட்ஸ் நம்மளுக்கு வரும். அதை வந்து நம்ம வருது. அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், பீச்சுக்கு போறோம் அப்படின்னு, போன தடவை இந்த பீச்சுக்கு வரைச்சே நம்ம இவாளோட எல்லாம் வந்தோம், அப்ப நம்ம எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற நினைவுகள் நம்மளுக்கு வரும். சினிமாவுக்கு போறோம், சினிமாவை பாக்கறச்சே இதே ஆக்டர் வந்து இதுக்கு முன்னாடி படத்துல எப்படி நடிச்சாரு, இவர் இப்படி இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ அந்த நினைவுகள் நம்மளுக்கு வருது. அந்த மாதிரி நிறைய விஷயத்துல நம்மளுக்கு நினைவுகள் வருது. இந்த நினைவுகள் வந்து தாட்டா திங்கிங். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, நினைவுகள் வருது இல்லையா, அதை வந்து தாட்டா கிளாசிஃபை பண்ணணுமா திங்கிங்கா கிளாசிஃபை பண்ணணுமா? ஸோ இதுக்கு உங்களோட பதிலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்க. ஐயா லட்சுமணன் ஐயா அன்மியூட் பண்ணியிருக்கேன். அத ஒரு அது நடந்த விஷயங்களை நம்மளாவே நினைவுபடுத்தினோம்னா அது வந்து திங்கிங். அது அது ஒரு சமாச்சாரம் நடக்கிறப்ப அதுவாகவே அது அடுத்து அடுத்து அது தானாவே நம்ம இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அதுவா வந்துச்சுன்னா அது தாட்டு. ஓ நம்ம அங்க போனமே இங்க போனமேன்னு ஒரு விஷயத்த நம்மளே நினைவுபடுத்தி பேசினோம் அப்படின்னா அது திங்கிங். நினைவுபடுத்தி பேசினா அது திங்கிங், நினைவு அதுவா வந்தா தாட். ஓகே உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் ஐயா சொன்ன மாதிரி இது வந்து தாட்,
ஆக்சுவலா பேசிக்கா பாத்தீங்கன்னா மெமரிஸ்ங்கிறது தாட் தான், நினைவுகள். ஒன்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா தானாவே சட்டுன்னு அதுவே இங்கிருந்து வரும். அதுக்கு ரிலேட்டடா எதை நம்ம பாக்குறோமோ அதுக்கு ரிலேட்டடா அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு, இல்ல யாரையோ ஒருத்தரை பாக்குறோம் அப்படின்னா அவளை பத்தின பழைய நினைவுகள் அதெல்லாம் தானாவே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து வர்றது வந்து அது தாட்டு தான். அப்புறம் அவர் ஐயா சொன்ன மாதிரி நம்ம அதை எடுத்து அப்புறம் சம்டைம்ஸ் நம்மளே உட்காந்து பழசெல்லாம் அசைப்படுவோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், நம்ம அப்ப எப்படி இருந்தோம் இல்லையா, நம்ம ஸ்கூல் படிக்கிறச்சு எப்படி இருந்தது இல்லையா அப்படின்னு நம்ம அதை வில்ஃபுல்லா எடுத்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிச்சு அது வந்து திங்கிங் ஆகுது. ஸோ மெமரிஸ் பேசிக்கலி தாட்டு தான். அதை நம்ம எடுத்து அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதை யோசிச்சு அதை நம்ம அசை போட்டு பாக்கறச்சு அது வந்து திங்கிங்கா மாறுறது. ஸோ இப்ப அதே மாதிரி எஃபர்ட் அண்ட் எஃபர்ட்லெஸ் நீங்க எது நினைக்கிறீங்க, இதுல எதுல வந்து எஃபர்ட் இருக்கு, எதுல எஃபர்டே இல்லை, எது எஃபர்ட்லெஸ்ஸா நடக்கிறது, எது வித் எஃபர்டோட நடக்கிறதுன்னு. தாட்ல எஃபர்ட் போடணுமா, திங்கிங்ல எஃபர்ட் இருக்கா, இல்ல தாட் எஃபர்ட்லெஸ்ஸா நடக்குதா, திங்கிங் எஃபர்ட்லெஸ்ஸா நடக்கிறதாங்கிறதுக்கு உங்களோட பதில சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா திங்கிங்க்கு தானே மேடம் எனர்ஜி தேவை, தாட்டுக்கு தான் நம்ம அதுவா வருதுன்னு வச்சுக்கிறோமே, தாட்டு அதுவா வருது தாட்டு ஆட்டோமேட்டிக்கா, நம்ம அதுக்குன்னு எஃபர்ட்டே போடுறதே கிடையாது, அது நமக்கு வேணும்னா வச்சுக்க போறோம் இல்லைன்னா வேண்டாம்னு போட போறோம் அது வேற விஷயம். திங்கிங் தான் நமக்கு நிறைய இது வேணும், என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பிளான் பண்றதுல இருந்து எல்லாத்துக்குமே எனர்ஜியும் இதுவும் அதுக்கு தான் தேவை, திங்கிங்க்கு தான் தேவை. ஓகே ஓகே கரெக்ட். ஆக்சுவலா தாட் வந்து பாவம் அது வந்துட்டு போகுது, ஆனா அதை போட்டு நோண்டி பெருசு பண்ணி அதை இது பண்ணி எனர்ஜி வேஸ்ட் ஆகி இருக்கிறது திங்கிங் தான். பாபுலால் சார் நடுவுல நீங்க எதுவும் பேசிட்டு இருந்தீங்க, எங்களுக்கு எதுவுமே கேட்கல சார், அப்ப நெட் போனதுனால நீங்க பேசினது எதுவுமே கேட்கல. அதான் நெட் பண்ண முடியுமா என்ன சொல்லு, நெட் போயிட்டு இருக்கு ஸ்டேபிளா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அதான் உங்களுக்கு மெசேஜும் போட்டான், ரெண்டு மூணு தடவை கனெக்ஷன் போய் ஸ்டார்ட் ரீஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே 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 ரைட் ரைட் சரி. நான் Facebookல பார்த்தேன் அதுல பேசுறது தெரிஞ்சது, இங்க பார்த்தா தெரியல. அப்புறம் உங்களுக்கு கேட்டேன் ரெண்டு மூணு பேருக்கு நீங்க பேசுறது Facebook ஆன் ஆகலையே, ஆன் ஆயிட்டா இல்லையே, Facebook ஆன் ஆகல. அப்ப Facebookல அப்ப நீங்க பேசினது வந்தது, நான் அத பார்த்துட்டு தான் Facebook லிங்கே கிடைக்கலையே, இப்போ we are not in Facebook now. அது 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 பழைய ஃபேஸா இருக்கும். ஓஹோ ஓகே ஓகே ரைட், லிங்க் கிடைக்கல சரி ஓகே ரைட், நல்லதா போச்சு சரி. ஸோ இப்போ அதான் எஃபர்ட் அண்ட் எஃபர்ட்லெஸ், ஐயா சொன்ன மாதிரி தாட் வந்து எஃபர்ட்லெஸ், திங்கிங்க்கு தான் நம்மளோட எஃபர்ட்டை போடணும். ஸோ இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வருத்தமான விஷயத்தை கேள்விப்படுறோம், நடந்துருது ஏதோ ஒரு வருத்தமான விஷயம் ஃபேமிலியில நடந்துருச்சு, யாரோ ஒருத்தர் தவறி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வருது, அது வருது அது மாட்டுக்கு அது பேர்றது, நம்ம வந்து அதை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிச்சு அது நீடிக்கிறது. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா தாட்ஸ் வந்து அதை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணி அதில் அப்படியே அவங்க உழண்டுன்னு இருப்பாங்க, அதுலேயே அப்படியே அதில் சவாரி பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு அது வந்து நாள் கணக்காகி மாதக்கணக்காக அது வந்து நீடிக்கும் அவங்களுக்கு. நம்மளுக்கெல்லாம் இப்போ எப்படி ஆயிடுறது அப்படின்னா புரிதலுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து அது வந்து அந்த பெயின் வந்து சீக்கிரமாகவே நம்மளை விட்டு போயிடுறது இல்லையா. ஸோ இப்போ வந்து சில பேர் கேட்குறாங்க, முன்னெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுமே,
அவங்கள ரொம்ப நினைச்சிட்டு இருப்பேனே, இப்ப நான் ரொம்ப நினைக்கிறதே இல்லையே அப்படின்னா, அப்ப வந்து அவங்க மேல பாசம் கம்மியா அப்படின்னு அர்த்தமா இல்ல? இதை எப்படி எடுத்துக்கிறது வந்து எனக்கு ரொம்ப விட்டு மீண்டு வர்றதுக்கு அவங்க மேல இருந்தது அவ்வளவு பாசம் இருந்தது, இப்ப நான் சட்டுன்னு வெளியில வந்துடுறேன். சோ டஸ் தட் மீன் தட் எனக்கு அவங்க மேல இருக்க பாசம் குறைஞ்சு போயிருதுன்னு அர்த்தமா இல்ல இதுக்கு என்ன அர்த்தம்? சோ இதுக்கான பதில உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். சொல்லுங்க, வாங்க வந்து சொல்லுங்க. லட்சுமணன் சார் மியூட் பண்ணிட்டீங்க போல இருக்கு, அவர் அன்மியூட் பண்ணிடலாமா? ஐயா வந்துட்டாரு. ஹலோ மேடம், சொல்லுங்க. பாசம் குறையில, ஆனா நம்ம அதுல எதுவுமே பண்ண முடியாதுங்கிற அறிவுபூர்வமா நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறம் அதுல வந்துறதுக்கு எதுவும் இல்லைன்னு தெரியறதுனால நம்ம வருத்தப்படுறத நிறுத்திக்கிட்டோம். அவ்வளவுதான். அவங்க மேல நம்ம வைக்கிற பாசமோ வச்சிருக்கிற பாசமோ இல்ல இதுவோ மாறிடுச்சுனோ இல்ல குறைஞ்சிருச்சுனோ இல்ல வந்து அதுக்கு வேற விதமான இது இல்ல, நம்ம வந்து எதுவுமே என்ன இந்த காரியம் பண்ண முடியாது, இதுல நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுனால நம்ம நம்மளுடைய அறிவு அதை நிறுத்திக்கிடும், அதை போட்டு உழப்புறத நிறுத்திடுறதுனால நம்ம அந்த இது குறைஞ்சு போயிடுது. நமக்கு அந்த அது குறைஞ்சதுனால நமக்கு பாசம் குறைஞ்ச மாதிரி பாசம் குறைஞ்சிருச்சு தோணுறதோ இல்ல இந்த மாதிரி நான் முன்ன அளவுக்கு ரொம்ப அவரை பத்தி யோசிக்கிறதே இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு கில்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நான் என்ன பண்ணனும்? கில்ட் தான் தப்பு இல்ல, ஓகே. சோ அப்படி கில்ட் வருது, அப்ப என்ன பண்ணனும்? அது எப்படி எடுத்துக்கணும்? நானு கில்ட் வருதுன்னா நம்ம அதான் சொன்னேன், அது அது இப்படிதான், அதுதான் உங்க நேச்சர். நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம இருக்கோம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கில்ட்னஸ் வராதே. பாசம் குறைஞ்சு போயிடுதா இல்ல என்ன ஆச்சு, ஏன் நம்ம இப்ப அந்த அளவுக்கு நினைக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருது. சோ அப்ப அத எப்படி எடுத்துக்கணும்? புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இதுக்கு நீங்க வேற ஏதாவது இருந்தா வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? ஆதிலட்சுமி அவங்க வந்திருக்காங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். குற்ற உணர்ச்சியே தாட்டுன்னு தானே எடுத்துக்க சொல்லி அகத்துல இதுல சொல்லிருக்கீங்க, புரிதல்ல. அப்பா கில்ட் வந்தால் அந்த நேரத்துல கில்ட் வந்தாலும் அதுவும் தாட்டு தான், அடிப்படையே குற்ற உணர்வு வந்தாலும் தாட்டுன்னு தானா வர்றதால அது நம்ம கொண்டு வரல அப்படின்னு தான் ஆரம்ப பாடமே. அப்போ இந்த நேரத்திலையும் அதே தாட்டுன்னு தான் எடுத்துக்கணும், அவ்வளவுதான் சார். கேட்டதா? கேக்குது மேடம், ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. சோ இப்ப அதான், சோ இப்ப அப்படியே வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கிறோம், புரிதலுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து நாள் கணக்கா இருந்த வழியோ எதுவா இருந்தாலும் இப்ப புரிதலுக்கு அப்புறமா நம்மளுக்கு அதுல ஒண்ணுமே பண்ணறதுக்கு ஒண்ணும் இல்ல, அது அப்படிதான் வரும் அப்படின்னு விட்ட உடனே அதனோட டியூரேஷன் தானாவே கம்மி ஆயிருது. சோ அந்த புரிதல் இருந்தது அப்படின்னா அப்ப இந்த பாசம் இருக்கு, கம்மியான பாசம் இல்ல ஜாஸ்தியான பாசம்ங்கிற க்வெஸ்சனே அங்க வரல, பாசம் அப்படியேதான் இருக்கு. முன்ன நம்ம வந்து அந்த வழி வந்து ரொம்ப நாள் இருந்தது, இப்ப வந்து வழி கம்மியாயிட்டுன்னு புரிஞ்சிடும். அதையும் மீறி நம்மளுக்கு கில்ட் வந்ததுன்னா அதையும் தாட்டாவே எடுத்து விட்ட வேண்டியதுதான். சோ மேடம் அருமையா பதில் சொன்னாங்க. அடுத்து வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கூட நீங்க கேட்கலாம்.
இல்ல உங்க புரிதல் யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் உணர்வுகள் வரும் திங்கிங் பண்ணறிச்ச உணர்ச்சிகள் ரொம்ப டீப்பாவே வரும் ஆழமான உணர்ச்சிகள் எல்லாம் நிறைய வரும் சோ மேலோட்டமா வருது உணர்வுகள் அதை நம்ம ரொம்ப ஆழத்துல இருந்து போராடி நம்ம வரைச்சே அது உணர்ச்சியா மாத்தி அது நம்ம வந்து ரொம்ப படுத்துறது இது ஒரு பாயிண்ட் சோ வேற ஏதாவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க வேற எதுவும் கேள்விகள் லக்ஷ்மணன் சார் வந்திருக்காரு வணக்கம் சார் சொல்லுங்க தாட்டோ திங்கிங்கோ இல்லைன்னா அது தியானம்னு சொல்லலாமா சார் தாட்டோ தாட் இல்லாம இருக்கவே முடியாது சார் இருக்க முடியும் தியானத்துல நம்ம உட்கார்ந்தா கூட அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு கம்மி ஆகுமே தவிர அப்சல்யூட்லி தாட்டே இல்லாம இருக்காது அந்த டியூரேஷனும் ஃப்ரீக்வன்சியும் தான் கம்மி ஆகும் கொஞ்சம் நான் முரண்படுறேன் இதுல தாட்டும் திங்கிங்கும் இல்லாத நிறைய நேரங்கள் இருக்குது நிறைய நேரம் அந்த கேப் நிறைய இருக்குது அந்த இது தாட்டோ திங்கிங்கும் இல்லாத நம்மளால அனுபவிக்கக்கூடிய அனுபவிக்கணும்னா என்ன அப்படி இருக்கக்கூடிய நிலவு நிறைய இருக்குது அப்படி இருக்கிற போது அது இயற்கையான தியானமா எடுத்துக்க முடியுமா இல்ல அது வேற ஏதாவது தவறுன்னு சொல்ல முடியுமா இல்ல அதே தியானம் எடுத்துக்கலாம் நம்ம தாட்டோட திங்கிங்கோட ஒண்ணுத்துல நம்ம இணைந்து செய்யறதையும் தியானம்னு எடுத்துக்கலாம் அது மட்டும்தான் தியானம்ங்கிறது இல்ல எதுவுமே இல்லாம அந்த பிளாங்க் ஸ்டேட் நீங்க தியானம்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க அதையும் ஒரு விதத்துல எடுத்துக்கலாம் இல்ல நம்ம தாட்டையோ இல்ல அறிவியோ அப்ளை பண்ணி நம்ம உன்னோட செய்ய என்ன செய்யறோமோ அதுல இணைந்து செய்யறச்சே அதையும் நம்ம தியானம்னு எடுத்துக்கலாம் சோ தாட் திங்கிங்கோட இருந்தா அது தியானம் இல்லைங்கிறது இல்ல சோ ஈதர் வே இட் இஸ் ரைட் ஓகே நான் சொல்ல வந்தது தாட் திங்கிங்கே இல்லாம நீடிக்காதுன்னு சொல்றேன் எல்லாருக்குமே ஓடிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்ப நம்மளுக்கு வந்து இனிஷியலா வந்து அஞ்சு ஒரு நிமிஷத்துக்கு 50 தாட் வருது அப்படின்னா அப்புறம் அப்படி குறைஞ்சு குறைஞ்சி 50 நிமிஷத்துக்கு ஒரு தாட் வர அளவுக்கு கூட வரும் அப்படி வருது அதுக்குதான் சொல்றேன் அதே மாதிரி இருக்குது
அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். தாட்டே வராத ஸ்டேஜ் சொல்றீங்க உங்களுக்கு உங்களுக்கு தாட்டும் இல்ல திங்கிங்கும் இல்ல எனக்கு அப்படின்னு எந்த பேசிஸ்ல சொல்றீங்க? அப்படி ஏதோ உணர்ந்தீங்கன்னா ஒரு தாட் இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்க எது உணர்ந்தாலும் அங்க ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கு. சோ அது எப்படி உணர்றீங்கன்னு கேக்குறேன். ஆனா இப்ப நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு தாட்டுக்கும் இல்ல ஓடிக்கிட்டே இருக்கிற திங்கிங்க்கும் வந்துகிட்டு இருக்கிற தாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம அந்த மாதிரியான கேள்வி வந்து தாட்டும் திங்கிங் இல்லாத ஸ்டேட் அப்படின்ட்டு கரெக்டுங்களா? அது எப்படி உங்களுக்கு அப்படி எது எப்படி உங்களுக்கு அது தெரிகிறது? தாட்டு திங்கிங் இல்லாம நமக்கு ஒண்ணும் தெரியாம இருக்காது. ஒரே ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் சமாதி. அந்த சமாதி அந்த சமாதி நிலையை தாங்க நான் சொல்றேன். நிஜமாவே அதான் சொல்றேன். சமாதி நிலை வேற தியானம் வேற அதாவது தாட்டு திங்கிங் வரல அப்படின்னு நமக்கு புரிஞ்சதுன்னா அங்க ஏதோ ஒரு தாட் இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, நூலடியான ஒரு இது இனமே இருக்குதுங்கிறது உணர்றதுக்கு ஒரு இது இருக்குது, அவ்வளவுதான். தாட் இல்லைங்கிறத உணர்றதுக்கு ஒரு தாட் வேணுங்கிறீங்க. முடிஞ்சு அவர் உணர்ச்சே அப்ப அந்த தாட் இந்த நேரம் இல்லை அப்படிங்கிற உணர்ந்திருக்காரு. ஆமா ஆமா அப்படிதான். அதாவது இப்ப தாட் இருந்துகிட்டே இருக்கு, இன்னொரு தாட் வரத்துக்கும் இதுக்கும் உள்ள கேப் நமக்கு ஒண்ணு கிடைக்குது. அந்த இடத்துல எந்த எந்த இதுவும் இல்லாம பரிவர்த்தனையும் இல்லாம அப்படியே பிளாங்க எம்டினஸ். அத என்னுடைய வார்த்தையில சொல்லணும்னா நான் எம்டினஸ் தான் இருக்கேன். அந்த எம்டினஸ் நம்ம தியானம் சொல்ல முடியுமா ஐயா? தியானம்ங்கறத நீங்க ஏதோ ஒரு கருத்து மனசுல வச்சுட்டு பேசுறீங்க. இப்ப வந்து ஏதாவது ஒரு இதுல வந்து மூழ்கி வேலை செஞ்சீங்கன்னா அதுவும் தியானம். இப்ப நீங்க வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஐட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, முழு உணர்வு முழு மூச்சோட நீங்க அதோட உணர்ந்து செய்யும் போது நீங்க முழு தியானத்தில் இருக்கிறீர்கள். தியானம்னா அதுதான். இப்ப நீங்க சொல்றது வந்து தாட்லெஸ் ஸ்டேட், அதாவது எண்ணங்களே வராத ஒரு நிலை, அதுக்கு பேர் சமாதி. ஒரு நிலவே அதான் கேக்குறேன். அந்த நிலைமையை வந்து அடிக்கடி நான் ஃபீல் பண்றேன், அதுக்காக நான் அதை கேக்குறேன். பிரபாகமா எண்ணங்கள் வருதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அது எப்போது தான் வர மாதிரி நான் அடிக்கடி ஏற்கனவே ஐயா கிட்ட நான் பேசியிருக்கேன், உங்கள்கிட்டயே நான் அதை பேசியிருக்கேன் சார். உங்களுடைய சத்தம் இப்ப தாட் திங்கிங்க பத்தி பேச்சு வந்ததுனால இப்ப மறுபடியும் அதை நான் சொல்றேன். அந்த தாட் எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம வந்து விட்டுடணும், பிரபாகமா விட்டுடணுங்கிற மாதிரி சொல்ற பொழுது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன நமக்கு அப்படி வரவே இருக்கே, நமக்கு நம்ம நினைச்சுக்கிட்டாதான் நீங்க விடுறது இல்ல. அப்படி அதான் நீங்க விடுறது இல்ல, அதுவா போறது. உதாரணத்துக்கு ஒரு செகண்டுக்கு 60 எண்ணங்கள் வருதுன்னு சயின்ஸே சொல்லுது. நீங்க ஈஸியா இன்டர்நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 70,000 எண்ணங்கள் போகிறது அப்படின்னு சொல்லுது. 70,000 எண்ணங்கள் உங்களுக்கு போறது தெரியுதா? தெரியாது சார். அது அதுதான் ஐயா வந்து பிரவாகம்னு சொல்றாங்க. ஐயா ஐயா கணக்கு வரைய 70 இல்லை 7 லட்சத்துக்கு மேல அது பாட்டுக்கு வந்து ஆற்று நதி வாரி போய்கிட்டே தான் இருக்கு. அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்றாங்க. வேற ஒண்ணும்
ஒரு காலத்துல எனக்கு அது மாதிரி போயிட்டு இருந்ததுங்க. ஒரே தாட்ஸ் வந்துகிட்டே இருந்தது, அது அடக்க முடியாது. தாட்ஸ் மட்டுமே நான் நினைக்கிற மாதிரி ஒரு நிலைமையா, தாட்ஸ் தான், அதை தவிர வேற ஒண்ணும், அதுதான் எல்லாமேங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. இல்ல உங்களுக்கு ஆயிருக்கு, தாட் எப்பவுமே போயிட்டே தான் இருக்கும். அந்த தாட்டை வந்து திங்கிங்க ரொம்ப குயிக்கா கன்வெர்ட் பண்ணி அதனால சஃபர் ஆயிருக்கீங்க. இப்போ கூட தாட் போயிட்டே தான் இருக்கும், சும்மா உட்காந்தா கூட தாட் போயிட்டே தான் இருக்கும். என்ன இயற்கை அது, நாங்க விரும்பி பண்ணதில்லை, இயற்கை அது என்னங்களோ அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்றோம், டிஸ்டர்ப் பண்ணும்போது அதுக்கு சூட்டபுளா நம்ம எடுத்து திங்கிங் பண்றோம். ஐயாவுடைய பாடம் அதுதான், போய்கிட்டே இருக்கு. எவ்வளவு போகுது, என்னென்ன போகுது தெரியாது. சில பேருக்கு ஒண்ணுமே இல்லாம வந்து எடுத்த உடனே பிரச்சனையா இருக்கு அவங்களுக்கு. காலைல எந்திரிச்சோடனே ஒரு மாதிரியா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்றாங்க. எதற்காக? இது மாதிரி தான் எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கு. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும் போது அவங்க அதை சுத்திக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அந்த அந்த திங்கிங்கிறது கம்மியா இருக்கு, அதனால உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. சரி, பிரவாகமா ஓடுறச்சே தெரியாது சார். அது சுழலா மாறி ஒரே இடத்துல சுத்திட்டே இருந்தது அப்படின்னா அப்ப நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே, தேங்க் யூ, நன்றி. நன்றி, நீங்க உங்க கருத்தை ஷேர் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ. பாஸ்கர் ஐயா, உங்களை நான் அட்மிட் பண்றேன். ஐயா வணக்கம். ஐயா அம்மா வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். ஐயா மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு தாட்லெஸ், அதாவது தாட்டே இல்லாத மாதிரி ஒரு நிலை வருதுங்க ஐயா. ஆனா அந்த டைத்துல நாம அதை உணர முடியறது இல்ல. ஆனா இப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காரோம்னா அந்த நடுவில் ஒரு 20 மினிட் நமக்கு எதுவுமே மெமரியில, ஏதாவது தாட் வந்தா மெமரியில ஏதாவது வரும், அந்த மெமரியில எதுவுமே இல்லை. அப்ப நம்ம தாட்லெஸ்ஸா இருக்கும் தானே அர்த்தம். வித்தியாசம் பாத்துக்கிறீங்க. நார்மலா இருக்கும்போது தாட் போயிட்டே இருக்கு, அதுல இருந்து அது கொஞ்சம் வந்து திங்கிங் வந்துகிட்டு இருக்கு. மெடிடேட் பண்றீங்க, மெடிடேட் பண்ணும்போது உங்களுக்கு மத்தியில டைம் போனது தெரியல. ஒரு மத்தியில 20 நிமிஷம் போனது தெரியல, உங்க வாட்ச் நின்று போன மாதிரி நினைச்சோம். அதான் நீங்க உணர்றீங்க, கண்ணை திறந்து பார்க்கும் போது 20 மினிட்ஸ் போயிடுச்சு, ஆனா என்ன நடந்ததுன்னு ஒண்ணும் தெரியல அப்படின்ட்டு. ஆமா, அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஒரு உணர்வு இருக்குமா இருக்காதா? அந்த அந்த 20 நிமிஷத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு உணர்வு இருந்துதான் ஒன்றுதான் இருக்கும். அது லீஸ்ட் டிஸ்டர்பிங் ஃபீலிங்கா இருக்கு, அதனால உங்களுக்கு தெரியறது இல்ல. சரி சரி, அங்க திங்கிங் இல்ல, அங்க வெறும் தாட்ஸ் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். சில தாட்ஸ் நம்மளுக்கு தெரிய உணர்வோம், புரிஞ்சுப்போம். சில தாட்ஸ் நம்மள அறியாம அது ஓடிட்டே இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி அந்த தாட்ஸ் போறது நிக்கிற சூழ்நிலையே வரும் மெடிடேஷன்ல. அப்புறம் திருப்பி அது ஆரம்பிக்கும், ஓடிட்டே இருக்கும், அப்புறம் திருப்பியும் ஓடிடும். எந்த மெமரியிலயும் அது எந்த தாட்டுடைய மெமரி ஆவறது இல்ல, அதனால அங்க தாட் இல்லைன்னே நம்ம. இப்போ கூட ஒரு நாளைக்கு, இப்ப கூட ஒரு நாளைக்கு 70,000-7 லட்சம் எண்ணங்கள் ஓடிட்டு இருக்குன்னு தான் சொல்றோம். எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகுது, எல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிருந்தாலும் நமக்கு கூப்பிட தெரியல. நமக்கு தெரியாம போறதுல நம்ம இல்லதே வச்சுக்கலாம் ஐயா. இப்ப நமக்கு கான்சியஸா நமக்கு தெரியுது மட்டும்தான் எண்ணங்கள் நம்ம சொல்றோம். தெரியாம எவ்வளவு போயிருக்கோம் அதுல நம்மளை பொறுத்தவரை இல்லைன்னு தான் அர்த்தம். அதுல நம்மளை பொறுத்தவரை இல்லைன்னு அர்த்தம், அதனால வரலன்னு சொல்ல முடியாது இல்ல. நீங்க இத கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்றேன் அப்போ உங்களுக்கு அது புரியும்.
நீங்க வந்து ரோட்ல போறீங்க, போயிட்டே இருக்கும்போது ஒரு வெஹிக்கிள் நம்பர் பாக்குறீங்க, பார்த்த உடனே மறந்துடுறீங்க, கரெக்டுங்களா? அதுக்கப்புறமா உங்களை கூப்பிட்டு நீங்க அந்த காரை பாத்தீங்களா, என் நம்பர் சொல்லுங்க அப்படின்னா சொல்ல முடியுமா உங்களால? முடியாது. அது இயற்கை, ஒத்துக்கிறேன். ஆனா இவங்க சைக்காட்ரிஸ்ட் வந்து உங்களுக்கு அது உங்களுக்கு டவுன் லெவல்ல கொண்டு போய் அந்த நம்பரை பார்க்க வைக்க முடிக்கிறது, லேப் டெஸ்ட்ல எல்லாம் பண்ணியிருக்காங்க, பண்ண முடியுது. அது சாதாரணமா ரெக்கார்ட் ஆகுது, நமக்கு தேவையில்லை, அது வர்றது இல்லை, நம்ம அந்த ஜோன்ல இல்லை, அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு தெரியா தெரியலங்கிறதுனால இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்க உங்க டவுட் கரெக்ட் தான். நான் வந்து உட்கார்றேன், உட்காரும் போது 20 நிமிஷம் எனக்கு டைம் போனதே தெரியல, அப்பனா எனக்கு எதுவும் எண்ணம் வரவில்லை அப்படின்னு தான். ஆனா போயிட்டு இருக்கு, அது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, அதனால உங்களுக்கு தெரியல. அது ஃப்ளோ போயிட்டே தான் இருக்கு, அது எனர்ஜி ஃப்ளோ அது ஆகிட்டே தான் இருக்கு. சரி, ஓகே, நன்றி பாஸ்கர். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். நம்ம உள்ள உட்காந்து ஒரு ஆள் பேசிட்டே இருக்க மாதிரி தோணுது. பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும் நம்மளுக்குள்ள, அந்த வாய்ஸ் தாட்டா திங்கிங்க தேவைன்னா எடுத்து நீங்க அதை மாத்தினீங்கன்னா அது திங்கிங்கா மத்தபடி அது மாட்டுக்கு அது ஓடிட்டே தான் இருக்கு. அது தாட்டு தான். ஓ, அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து தாட்டுங்கறீங்க? ஆமா, பேக்ரவுண்ட்ல போறது எல்லாமே நம்ம கண்டுக்காதது, ஆட்டோமேட்டிக்கா வருது, ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது எல்லாமே. இல்ல, தாட்டு திங்கிங்கா மாத்தாம நம்ம அடிக்கடி திங்கிங்கா மாத்திக்கிட்டே இருக்கிறோம், கரெக்டுங்களா? ஏன் நம்ம கை நம்மள அறியாமலும் மாத்துறோம், நம்மள அது கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்குது. தாட்டு ஓகே, திங்கிங் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குது. சில சமயம் நம்ம தாட்டா திங்கிங்காக தெரியாத அளவுக்கு இருக்குது. சொல்ற புரியுதுங்களா மேடம்? அப்பப்போ ஒவ்வொரு தாட்டையும் எடுத்து தாட்டா திங்கிங்கான்னு பாக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மள அறியாம வர வரைக்கும் அது தாட்டு தான். அது திங்கிங்கா இருந்தா கூட அதை நீங்க தாட்டாவே எடுத்துக்கோங்க. எப்ப நம்மளுக்கு தெரியுதோ, ஓ இத்த நேரம் நம்ம இப்படி யோசிச்சுட்டு இருக்கோம், இது இது என்னது தானாவே வந்தது அப்படின்னு நம்ம எப்ப தெரியுதோ அப்ப நீங்க விட்டுட்டீங்கன்னா போறோம். அதையும் விடணுங்கிறதையும் நீங்க ஒரு வேலையா செய்ய வேண்டாம். அந்த புரிதல், ஓ இது வந்து நடந்து ஓடிட்டே இருக்கு இல்லையா அப்படிங்கிற புரிதல் ஏற்பட்டாலே அதனோட கிரிப்பு, உங்க மேல இருக்கிற கிரிப்பு அது லூசன் ஆயிடும். அது லூசன் ஆச்சு அப்படின்னா தானாவே அது ஓட ஆரம்பிச்சிடும். இந்த புரிதல் இருந்தாலே போதும். அது ஒரு வேலையா உட்காந்து இப்ப நான் விடுறேன் அப்படிங்கறது விடணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படிங்கறது உங்களுக்கு எந்த நிமிஷத்துல தெரியறதோ அப்ப வந்து அந்த புரிதல் கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்ப அது போயிடும். தானாவே அந்த கிரிப்பு லூசன் ஆகி அது உங்களை விட்டு போயிடும், நகர்ந்து போகும். தூங்கின பிறகும் தாட்டு வந்துகிட்டு இருக்க மாதிரி தோணுது. அதுவும் அப்ப தாட்டு தான். அது நீங்க திங்கிங்கா எடுத்துக்காதீங்க. தெரிஞ்ச அப்புறமும் வருது அப்படின்னா அதை நீங்க திங்கிங்காவே எடுத்துக்கோங்க, அதை இக்னோர் பண்ணிடுங்க, அதை நீங்க கண்டுக்காம விட்டுடுங்க. நைட் தூங்குறப்ப நீங்க எட்டி எட்டி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 மணிக்கு தூங்குறேன்னா அப்போ ஒரு தாட்டு ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. தாட்டு ஓடுது ஓடட்டுன்னு விட்டாச்சு, இடையில ஒரு 3 மணிக்கு முழிப்பு வரும். முழிப்பு வர்றத பாத்தீங்கன்னா அப்பவும் ஒரு தாட்டு ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கா தெரியும், அதனாலதான் முழிப்பும் வருது. கண்டினியூஸா தாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது, என்ன மேடம்? அதுதான் நம்ம கனவான்னு நம்ம
பாக்குறோம் நம்ம அந்த தாட்ஸ் தான் கனவா நம்மளுக்கு மாறுது தாட்ஸ் ஓடிட்டேதான் இருக்கும் நீங்க 3 மணிக்கு எழுந்துக்கிறீங்க அந்த தாட் திருப்பியும் அப்படியே கண்டினியூ ஆறுது அப்படின்னா அந்த தாட்டை வச்சு இப்ப அதை வந்து இப்ப இப்ப எழுந்துக்கிறீங்க இதை பத்தியும் ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோமே அப்ப நீங்க வந்து அம்மா நாளைக்கு மீட்டிங் இருக்கு நாளைக்கு அப்ப நம்ம இதெல்லாம் பேசணும் நம்ம இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அதை நம்ம தாட்டை திங்கிங்கா மாத்திரத நம்ம அவாய்ட் பண்ணாலே போதும் மீட்டிங் இருக்கு ஆமா மீட்டிங் இருக்கு சரி ஓகே அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது மேல ஏறி நம்ம அதுக்கப்புறம் சவாரி பண்ண மாட்டோம் அது தாட் வருது அது ஓடிட்டேதான் இருக்கும் அது நீங்க பிடிச்சு வச்சுக்க வேண்டாம் ஒரு உயிரோட்ட மாதிரி சொல்றீங்க அது போயிட்டே இருக்கும் அவ்வளவுதான் எஸ் ஓடிட்டே இருக்கிறது தான் பிரவாகம்னு ஐயா சொல்றாரு இல்லையா அது ஓடிட்டே தான் இருக்கும் நம்ம அதை பிடிச்சு வச்சுக்கிறதுதான் அது சுழலா மாறுறது சுழலா மாடித்துனா அது அங்கேயே சுத்திட்டே இருக்கும் அது அதே இடத்துலயே திருப்பி 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 சுத்தும் சுழலா மாற வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அதை பிரவாகமா விட்டுட்டோம்னா அதுவே போயிடும் ஓகே மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் Ramu, thanks, sir. Oh, thank you very much, Maizin. Meet pandravangala. Ayya, ilangavan ayya, pesa varandranga. Ayya, vanakkam. Vanakkam. Vanakkam, madam. Vanakkam. Vanakkam. Ippa Bhaskaran ayya pesandha urayadil irundhu pravagamaga pogakoodiya thaatta திங்கிங்கா மாத்தாம இருக்கிறதுக்கு தியானத்தை ஒரு உத்தியா எடுத்துக்கலாமா இப்ப தியானத்துல பண்ணும்போது செய்யும்போது நமக்கு தாட்லெஸ் ஒரு ஸ்டேட் வருது அதுதான் தியானத்துல நம்ம நிலைச்சோன்றதுக்கான ஒரு அடையாளம் தியானம் பண்ணனா எவ்வளவு நேரம் தான் தியானம் பண்ண அதாவது ஹாஃப் அன் அவர் தியானம் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம அதுல வந்து அந்த இணைப்பு நமக்கு கிடைக்கும் ஸோ ஒரு ஃபீல் கிடைக்கும் தியானத்தோட ஃபீல் ஸோ அந்த ஃபீல் வந்து பிரபாகமாக ஓடக்கூடிய தாட்ஸை திங்கிங்காக மாற்றினாலும் தும்ப வருது நமக்கு தாட்டை திங்கிங்காக மாற்றினாலும் நமக்கு சில இடையூறுகள் வருது பிடிச்சிக்கிறோம் அதை சுழல சொல்லுங்க இல்லையா ஸோ அந்த இதுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தியானம் வந்து உத்தியாக பயன்படுத்தலாமா அதான் என்னுடைய கேள்வி தியானம் நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாள் முழுக்க நம்மளால தியானம் பண்ணிட்டு இருக்க முடியுமா இந்த புரிதல் வந்து நம்மளுக்கு நாள் முழுக்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனா தியானம் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு சில பர்டிகுலர் டைம்ல நம்ம பண்ணலாம் அந்த டைம்ல மேபி நீங்க சொல்ற மாதிரி தாட் வந்து திங்கிங்கா மாறாம இருக்கலாம் இல்ல தாட்லெஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கலாம் பட் அது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் தான் இல்லையா அது வந்து நம்ம பர்மனண்டா நம்ம அப்படி வாழ்க்கை முறைன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு சிகிச்சை முறை மாதிரி தான் அது கிடைக்கிறது வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா சுந்தர் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் ஒண்ணும் இல்ல இப்ப வந்து அந்த தியானம் பத்தி கேட்டிருந்தாங்க இல்லீங்களா இப்ப வந்து தாட்ஸ் வந்து திங்கிங்கா மாத்தாம இருக்கிறதுக்கு தியானம் ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டிருந்தாங்க இல்லீங்களா இப்ப மெடிடேஷன் பண்ணும்போது இப்ப நம்ம பிரீத்திங் ஃபோக்கஸ் பண்ணி பண்றோம்
பிரீத்திங், அதாவது மூச்சு இழுக்கிறது மூச்சை விடுறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ்டா பண்றோம் இல்லைங்களா தியானம். ஸோ வந்து அது வந்து நம்ம கான்சியஸா இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுது, லைக் கான்சியஸா இருக்கிறதுக்கு ஒரு விஷயத்து மேல, லைக் ஸோ அந்த கான்சியஸா இருக்கிறது வந்து நம்மளுக்கு தாட்டை வந்து திங்கிங்காக மாற்றாமல் இருக்கிறதுக்கு வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலி. லைக் ஏன்னா நம்ம கான்சியஸ்னஸ் இல்லைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து தாட்ஸ் வந்து திங்கிங்காக மாறிட்டே இருக்குது, லைக் நம்மளை மீறி அது திங்கிங்காக போயிட்டே இருக்குது அப்படியே. அது அது திங்கிங்காக எப்போ மாறுச்சுனே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, அது அப்படியே நம்ம அதுலேயே போயிடுறோம். சடனாக தான் தெரியுது, ஒரு 5 to 10 minutes போயிடுது, அதுக்கப்புறம் வந்து ஓ நம்ம திங்க் இவ்வளோ திங்க் பண்ணியிருக்கோமா அப்படின்னு, லைக் ஸோ அதுதான். ஸோ அதுக்கு தான் அந்த மெடிட் அந்த கான்சியஸாக இருக்கிறது ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது தெரியவே தெரியாது. இந்த மனோ லய அந்த லயத்துல இருக்கிறச்சே நம்மளுக்கு வந்து அது தெரியாது. இப்ப அந்த அட்டென்ஷன் வந்து ஃபுல்லா அதுல இருக்கு, ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லா ஒண்ணுல இருக்கிறச்சே, அப்ப இந்த தாட் வந்து திங்கிங்கா மாறாது. அந்த வேலைக்கு சம்பந்தமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அது சம்பந்தமா வரும். எப்படி நீங்க பிரீதிங் பண்ணிருச்சே அதுக்கு சம்பந்தமா இப்ப நம்ம இருக்கிறோம், இல்ல ஹோல்டு பண்றோம், இல்ல நம்ம திருப்பியும் அவுட் பண்றோம், பிரீத் அவுட் பண்றோம், அதுல எப்படி அந்த அட்டென்ஷன் அது சம்பந்தமா தான் வருதோ, அதே மாதிரி நீங்க எந்த வேலையை செஞ்சாலுமே அதுல நீங்க வந்து இணைஞ்சு செஞ்சீங்கன்னா, அதுல உங்களோட அட்டென்ஷன் இருந்ததுன்னா, ஃபோக்கஸ் இருந்ததுன்னா, அப்ப இந்த தாட் திங்கிங் இதெல்லாம் இருக்காது. ஓகே 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 மேடம், ஓகே. Thank you. சரி, கேள்விகள் எதுவும் காணோம், டைமும் 1 hour ஆயிடுச்சு. நீங்க ஃபார்மல் க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? ஓகே சார், ஓகே, தேங்க் யூ. ஸோ தேங்க் யூ சார், நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஹோஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணோம் நம்ம. தேங்க் யூ உங்க எல்லாரோட கான்ட்ரிபியூஷனுக்கும். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ.